ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கலை லைஃப் ஆர்ட். நீங்கள் வந்து ஒரு டீச்சராகவோ ஸ்டூடெண்ட்டாகவோ ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாகவோ இல்லை ஒரு சிறிய விவசாயியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒர்க்கை வந்து எப்படி திறம்பட செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா விலங்குகளும் மனிதர்களும் பார்த்திங்கன்னா மூச்சு காற்ற உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம். இது வந்து ஒரு ரிதமிக்காக தான் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதயமாகி சாயந்தரம் வந்து மறையுது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிதமிக்காக தான் நடக்கும். அதே மாதிரி வந்து மேங்கோஸும் சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம இயற்கையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையில் நடக்கிற எல்லாமே வந்து ஒரு ரிதமிக்காக தான் வந்து நடக்கும். அதே மாதிரி நம்மளோட வேலையும் ஒரு ரிதமிக்காக பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ரொம்ப வந்து திறம்பட செயல்பட முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அட் அ ஸ்ட்ரெச் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இடையில அப்பப்போ வந்து பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க செய்கிற வேலையில் வந்து ரொம்ப கவனத்தை செலுத்தி நல்லா திறம்பட செய்ய முடியும். அதே மாதிரி உடலுக்கு வந்து அதிகமாக உழைப்பு கொடுக்குறவங்க இடையில வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து மூளையை வந்து பயன்படுத்துகிறவங்க வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணி அவங்களோட ஒர்க்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்கிறதுனால வந்து நம்ம வந்து திறம்பட செயல் முடியும். நம்ம பாடிக்கும் தெரியும் எப்போ வந்து என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு உடம்புக்கு சோர்வு ஏற்படுது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த் கிடைக்குது. அதனால வந்து நம்ம நல்லா வேலை செய்ய முடியும். நம்மளோட தூக்கமும் வந்து இதனால் குறையும். அதனால எக்ஸ்ட்ரா டைமு வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்குது. எப்பவுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா செய்வோம். ஸோ மனதுக்கு பிடிச்ச வேலையை எப்போவும் தேர்ந்தெடுத்து பண்ண பழகிக்கணும். நம்ம ஒன்று வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், இல்லைன்னா செய்கிற வேலையை வந்து நம்ம வந்து ரொம்ப விரும்பி செய்யணும். இதனால் வந்து நம்ம வந்து செய்கிற வேலையை ரொம்ப திறம்பட செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.